நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான போர் தொடர்ந்த நிலையில் தாங்கள் வாழ்ந்த இடத்தையும் தமது அடிப்படை தேவைகள் எல்லாம் யகூதிகள் நாசம் செய்துவிட்ட பிறகும் சொந்த வீடுகளை விட்டு பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்து தற்போது தற்காலிக கூடாரங்களில் தங்கியுள்ளனர். இருந்தபோதும் தாங்கள் வாழ்வதற்கு உள்ள இடத்தை முதலில் தேடாமல் தாங்களை படைத்த அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலில் இடத்தை சரி செய்யும் ஈமானிய பலம் படைத்த பாலஸ்தீன மக்கள் அல்லாஹு அக்பர். அந்த காசா மக்களுக்கு துன்பத்திற்கு பிறகு இன்பம் உண்டு. இம்மக்கள் பொறுமையுடன் அல்லாஹுவின் உதவியை நாடியிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற ஒரே வார்த்தையில் பாலஸ்தீன மக்கள் பொறுமையுடன் இருக்கின்றார்கள். பாலஸ்தீனத்தில் சஹிதானவர்கள் சொர்க்கவாசிகள். அல்லாஹுவுடைய தீனில் சஹிதானவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் மிக சிறந்த பரிசு சொர்க்கமாகும். ஆதாரம் ஹதீஸ். இவ்வகை பாக்கியங்களை பாலஸ்தீன மக்கள் அதிகம் அடைகின்றார்கள். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். ஷஹீதுகளுக்கு ஜன்னத்துல் பிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கத்தை உரிமையாக்கி வைப்பானாக. ஆமீன். நீங்கள் அனைவரும் இவர்களுக்காக அல்லாஹுவிடம் மன்றாடி துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ்.